This video is sponsored by Inshot app. Hi creators, இந்த வீடியோல இன்ஷாட்ல இருக்கிற 6 அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் 6வது ஃபீச்சர் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த 6 ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷாட் வந்து ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா மோஷன் ட்ராக்கிங். இந்த மோஷன் ட்ராக்கிங் டூல் மூலமா நீங்க வீடியோல மூவ் ஆகுற ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ண முடியும். இப்ப நார்மலா நீங்க ஒரு பர்சன் ஃபேஸ்ல இந்த மாதிரி பிளர் செட் பண்ணீங்கன்னா அந்த பிளர் வந்து அந்த பர்சன் மூவ் ஆகும் போது கூடவே மூவ் ஆகாது இல்லையா? ஆனா மோஷன் ட்ராக்கிங்ல அவங்க மூவ் ஆகும் போது அந்த பிளரும் கூடவே சேர்ந்து மூவ் ஆகும். பிளர் மட்டும் இல்ல, நீங்க நிறைய விஷயத்த ட்ராக் பண்ண வைக்கலாம். இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்ப ஓபன் பண்ணி வீடியோ பட்டனை கிளிக் பண்ணி நியூ பட்டனை கிளிக் பண்ணி உங்க வீடியோவை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த டீடைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிளர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அது எந்த இடத்துல வேணுமோ அங்க செட் பண்ணுங்க. நான் வந்து ஃபேஸ்ல செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பிளர் வந்து ஃபுல் வீடியோக்கு வேணும்னா இந்த பிளர் லேயர்ல ரைட் சைடு இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ட்ராக்கிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம எந்த இடத்துல பிளர் செட் பண்ணுவோமோ அதே இடத்துலயே ட்ராக் பண்ணும், இன்னொன்னு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி ட்ராக் பண்ணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் ட்ராக்கிங் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை பிளே பண்ணோம்னா பாருங்க, இந்த பர்சன் வந்து எங்க மூவ் ஆனாலும் அந்த பிளர் வந்து கூடவே சேர்ந்து மூவ் ஆகுது. இதே மெத்தட்ல நீங்க பிளருக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டிக்கரை செட் பண்ணி கூட ட்ராக் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்டை ட்ராக் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூடில டிராப் பண்ணி கூட நீங்க ட்ராக் பண்ண வைக்க முடியும். அடுத்து ரெண்டாவது ஃபீச்சர் வந்து கட் அவுட். கட் அவுட்ல நிறைய விஷயத்த நீங்க பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோக்கு மேல இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வச்சீங்கன்னா மேலதான் வரும் இல்லையா? ஆனா கட் அவுட் ஆப்ஷன்ல இந்த பர்சனுக்கு பின்னாடி கூட இன்னொரு வீடியோவை வைக்க முடியும். இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல இருக்கிற ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிஐபின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்னொரு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து திரும்பவும் இந்த பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண வீடியோ கிளிப்பவே திரும்பவும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். இப்போ டோட்டலாக 3 லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுல மேல இருக்கிற இந்த லேயரை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல ரைட் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு இன்னுமே நேச்சுரல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றதுக்காக ரெண்டாவது இருக்கிற இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு மேல இருக்கிற இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு அனிமேஷனை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ஸ்கிரீன் ரெக்கார்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு மேல இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஒபாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டாப் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா இந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்தோம்னா இந்த பர்சனுக்கு பின்னாடி நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ வந்து பர்ஃபெக்டா ஆட் ஆயிருக்கு. மூணாவது டூல் வந்து கீ ஃப்ரேம். இந்த கீ ஃப்ரேம்ல ஒரு அனிமேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகணும் எங்க எண்ட் ஆகணும்னு நீங்களே ஓனா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். அப்புறம் நார்மலான ஒரு ஸ்டிக்கருக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டம் அனிமேஷன் கொடுத்து மூவ் பண்ண வைக்க முடியும். இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல இருக்கிற இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப திரும்பவும் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த பஸ் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டிக்கரை பெருசு பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்க செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைட் சைடுல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இந்த ஸ்டிக்கர் லேயரை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ஆரோவை கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்ப ஃபுல் வீடியோக்கும் இந்த ஸ்டிக்கர் வந்து அப்ளை ஆயிடும். இப்ப வீடியோவை பிளே பண்ணி பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டிக்கர் வந்து ஒரே இடத்துல மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை மூவ் பண்ண வைக்கணும்னா கீழே இருக்கிற இந்த பஸ் ஸ்டிக்கர் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த லேயர் ஸ்டார்டிங்ல கர்சரை வச்சுட்டு மேல இருக்கிற இந்த கீ ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். அடுத்து இதே லேயர்ல எண்டிங்க்கு வாங்க. லாஸ்ட்ல இந்த மாதிரி கர்சரை வச்சுட்டு இந்த பஸ் ஸ்டிக்கரை எங்க மூவ் பண்ணுமோ அங்க மூவ் பண்ணுங்க. நான் வந்து இதே லைன்ல லாஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிருக்கு.
இப்போ இந்த லேயரில் டோட்டலாக ரெண்டு கீ ஃப்ரேம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் ஆயிருக்கு, இன்னொன்று லாஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த பஸ் வந்து மூவ் ஆகிற அனிமேஷன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் நான் வந்து ரெண்டு கீ ஃப்ரேம் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் நிறைய கீ ஃப்ரேம்ஸ் கூட செட் பண்ண முடியும். நிறைய கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல மூவ் ஆகுற மாதிரி அனிமேஷனை கொண்டு வர முடியும். இதே மெத்தடில் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு கூட நீங்கள் அனிமேஷனை கொடுக்கலாம். நாலாவது வந்து ஸ்பீட் கர்வ் டூல். இதில் மூவிஸில் பார்க்குற மாதிரி ஸ்பீட் ரேம்பிங் எஃபெக்ட்ஸை கொடுக்க முடியும். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே ஸ்பீடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கர்வ் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல இருக்கிற பாயிண்டரை இந்த மாதிரி மேலே நீங்கள் வைக்கணும். எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வேணுமோ அந்த இடத்துல இருக்கிற பாயிண்டரை கீழே வைக்கணும். இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்டர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துல ஸ்பீடு வேணுமோ அந்த பாயிண்டர்ஸை நான் இந்த மாதிரி மேலே வைக்கிறேன். அடுத்து எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வேணுமோ அந்த பாயிண்டர்ஸை கீழே வைக்கிறேன். நார்மலான ஸ்பீடு வேணும்னா நடுவில் வைக்கணும். இப்போ ஃபைனலாக நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவியூ பார்த்தோம்னா வீடியோ நார்மல் ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல வரும்போது ஸ்பீட் ஆகுது, இந்த இடத்துல வரும்போது ஸ்லோ ஆகுது, அப்புறம் திரும்பவும் இந்த இடத்துல ஸ்பீட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை நான் காட்டுறேன். பாருங்கள், மூவிஸில் வர்ற மாதிரியே ஸ்மூத்தான ஸ்பீட் ரேம்பிங் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அஞ்சாவது வந்து மாஸ்க் டூல். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டபுள் ஆக்ட் ஆர் க்ளோனிங் வீடியோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரான்சிஷன் வீடியோஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நம்ம வீடியோவை இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்களை இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோவை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த கேன்வாஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். அடுத்து இந்த பிஐபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இன்னொரு வீடியோவை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆப்ஷன்ஸை ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவைப்பட்ட இந்த மாதிரி சென்டரில் ட்ராக் பண்ணி கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து ஆறாவது வந்து ஆட்டோ கேப்ஷன். இதுதான் எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஆப்ஷன். ஏன்னா யூடியூப்லேயே ஆட்டோ கேப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். தமிழில் பேசின வீடியோக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கிடைக்காது. அப்படி தமிழில் பேசின வீடியோக்கு நமக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வேணும்னா நம்ம மேனுவலாக தான் டைப் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஆனால் இந்த இன்ஷாட் ஆப்பில் வந்து நம்ம தமிழில் பேசின வீடியோக்கு கூட ஒன் கிளிக்கில் பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்ஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கிரியேட் கேப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சப்டைட்டில்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஆனா இதுல கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த கேப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்டைட்டிலாம் நீங்க எடிட் பண்ண ரொம்பவே டைம் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன்ஸை ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பேட்ச் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்க சப்டைட்டிலோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்க தேவைப்பட்டா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்டைட்டில்ஸ்க்கு கலர் செட் பண்ணலாம், பார்டர் செட் பண்ணலாம், லேபிள் செட் பண்ணலாம், அப்புறம் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்டைட்டிலுக்கு தேவைப்பட்ட அனிமேஷனை கொடுக்கலாம். இந்த டிசைன் வந்து எல்லா சப்டைட்டில்ஸுக்குமே அப்ளை ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த சப்டைட்டிலை நான் இந்த மாதிரி மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த இடத்துல வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்ப ஃபைனல் ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். வியூவர்ஸ் உடைய சேஃப்டிக்காகவும் ஸ்கேம் தடுக்கிறதுக்காகவும் நான் குட் நியூஸ் என்னன்னா ஷார்ட்ஸுக்கு இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. இந்த இடத்துல லிங்க் தனியா தெரியறதுனால ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த ஆட்டோ கேப்ஷன் ஃபீச்சர் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ல கிடைக்காது. உங்களுக்கு இந்த ஆட்டோ கேப்ஷன் கண்டிப்பா வேணும்னா நீங்க இன்ஷாட் பிரீமியம் ஆப்பை பை பண்ணணும். டோட்டலா 2000 ரூபீஸ் பே பண்ணா போதும், நீங்க லைஃப் டைமுக்கு இன்ஷாட் பிரீமியம் ஆப்பை ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்க எந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.